வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் Welcome to Priyas Kitchen. ரொம்பவே ஈஸியா வீட்லயே எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தயிர் 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். நான் பாக்கெட் தயிர் யூஸ் பண்ணல. நான் மாட்டுப்பால் வாங்கி தயிர் தோய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஐஸ் கியூப்ஸ் ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல நான் எடுத்து வச்சிருக்கிற 1/2 லிட்டர் தயிரையும் ஊத்திக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற 10 ஐஸ் கியூப்ஸையும் போட்டுக்கிறேன். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சிக்கலாம். நான் மிக்ஸில போட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க தயிரை மிக்ஸில போட்டு அடிச்சதுலயே கால் பாகம் வந்துருச்சு வெண்ணெய். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இதல அடிச்சு வச்சிருக்கிற தயிரை ஊத்திக்கலாம். வாட்டர் பாட்டில் மூடி நல்லா டைட்டா போட்டுட்டு பாட்டில ஒரு 10 நிமிஷம் குளிக்கிட்டே இருந்ததுனா போதும். அதுல இருக்கிற வெண்ணெய் எல்லாமே ஃபுல்லா வந்துரும் தனியா. நான் பாட்டில ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா குளிக்கிட்டேன். பாருங்க எப்படி வந்திருக்கு வெண்ணெய்னு. இப்போ இத ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம். பாருங்க அப்படியே yellow கலர்ல வெண்ணெய் எவ்வளவு சூப்பரா மேல மதக்குது. தண்ணில கையை நனைச்சிட்டு இந்த வெண்ணெயை ஃபுல்லா எடுத்துக்கலாம். கையில நல்லா ஒட்டாம வரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வெண்ணெய் வந்துருச்சு. நான் 1/2 லிட்டர் தயிர் தான் எடுத்தேன். அதுக்கே பாருங்க எவ்வளவு வெண்ணெய் வந்திருக்குன்னு. அதோ ரொம்ப ஈஸியா வாட்டர் பாட்டில்லையே நம்ம இவ்வளவு வெண்ணெய் எடுத்துட்டோம். ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணில இந்த வெண்ணெயை போட்டு எடுத்துடலாம். ஏன்னா அந்த வெண்ணெயில தயிர்லாம் இருக்கும் இல்லீங்களா? அதெல்லாமே அந்த தண்ணில கரஞ்சி வெறும் வெண்ணெய் மட்டும் நமக்கு கிடைக்கும். சும்மா அந்த தண்ணில வெண்ணெயை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு வெண்ணெய். நல்லா ஃப்ரெஷ்ஷா வீட்லயே நம்ம சூப்பரா வெண்ணெய் ரெடி பண்ணிட்டோம். இந்த சம்மர் டைமுக்கு நீங்களே வீட்ல தயிர் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு மோர் குடிச்ச மாதிரி இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்ணெயும் கிடைக்கும். வெயிலுக்கு நல்லா இதமா சில்லுன்னு மோரும் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.